ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. உங்களுக்கு தெரியும், பஞ்சமி வந்து 17ஆம் தேதி நாளைக்கு வருது. நவமூலிகை யாகத்துக்கு பெயர்கள் கொடுக்க இன்றைக்கி ஒரே நாள் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது, சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். புதுசாக பார்க்குறவங்க நாங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் அது என்னென்னு புரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலைன்னா இந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி சகோதரி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, இந்த வீடியோ வந்து வராகியோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்கள் கண்ணில் பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நமக்கே தோண வச்சுருங்க. என்ன நடக்குது இந்த கலியுகத்தில், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எங்கே போகிறோங்கிறதே புரியாத அளவுக்கு நம்ம மனசை ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிடும் இந்த வீடியோ. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. கண்டிப்பாக இதை பாருங்கள், பார்க்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், எல்லாருமே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு நான் மெரிட்டில் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கணும்னு உங்களுக்கு பணம் கட்டியிருந்தேன். ஆனால் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கல, ஆனால் டிப்ளமோ நர்சிங் மெரிட்லேயே கிடைச்சிருச்சுங்கக்கா, கவர்மெண்ட்லேயே கிடைச்சிருச்சுங்கக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மூணு இதுக்கு அனுப்பிச்சுட்டதுக்கு ஒரு இதுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுக்கா. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் எனக்கு பேர் கிடைக்கணும்னு சொல்லி வர ஐயா மட்டும் வேண்டுக்கோங்கக்கா. அது மட்டும்தான்க்கா, என் பொண்ணுக்கு கவர்மெண்ட்டில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க்கா. அது வாராகியோட அதோடையும் சாய்பாபாவோட அதுவோடக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி சகோதரி, ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாபுங்கிறது எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கனவாக இருக்கிற ஒரு விஷயம், அது நம்மளோட சகோதரி அவங்களுக்கு நிஜமாயிருக்கு அப்படிங்கிறத கேட்கும் போதே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகிக்கு நன்றியை சொல்லுங்கள், அது போதும், சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அனுப்பியிருக்க அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே என்னென்னா, அவங்க வந்துட்டு ஒரு முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. இந்த முருகன் கோவிலில் வழிபாடு பண்ண போன இடத்துல முருகனோட சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, அப்படியே அந்த பகுதி வந்து உடஞ்சிருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, முருகனோட சிலை இருக்குது. கோவிலுக்கு போயிருக்காங்க, அந்த கோவிலில் நடந்த ஒரு விஷயம் பாருங்கள். அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ரெட் கலரில், அந்த இடத்துல தான் வந்துட்டு உடஞ்சிருக்கு. ரெண்டு கார்னர்லையுமே வந்து அந்த பகுதி உடஞ்சிருக்க இடத்துல தான் அன்னையோட வராகி ரூபம் வந்துட்டு அப்படியே தெரிஞ்சிருக்கு. சாதாரணமாக தெரியல, ரெண்டு கண் அப்படியே அந்த உடஞ்ச இடத்துலேருந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே அழகாக வந்து தெரிஞ்சிருக்கு. செவத்துக்குள்ளேருந்து உடைச்சிட்டு வெளியே வந்து நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் வராகி அன்னை? ஒரு சுவரையே உடைச்சிட்டு வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதையே அவ்வளோ தத்ரூபமாக அந்த ரெண்டு கண்ணு விரித்து அப்படியே பார்க்குதுங்க. இப்போ நீங்களே பாருங்கள், உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் வந்து கண்டிப்பாக இருக்கும். தெரியுதுங்களா, அந்த ரெண்டு கண் நல்ல அப்படியே ஒரு மனுஷங்க கண்ணு மாதிரியே இருக்கு. அப்படியே ஓப்பன் ஆகி அந்த வாய்ப்பகுதியெல்லாம் பார்க்கும்போது வராகி அன்னையோட முகம் முருகனோட அந்த காலடிக்கு கீழே அப்படியே வந்து தெரிஞ்சிருக்குங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. எங்கெங்கே கனெக்ட் ஆகி எப்படியெல்லாம் வந்து சேர்றாங்க பாருங்கள். நமக்கு சாய் வந்து ஒரு குருவாக இருந்து நமக்கு வராகி அன்னையை காமிச்சு கொடுத்தாங்க. வராகி அன்னை மூலமாக பல விஷயங்கள் வந்து நம்ம புரிய வைக்குது. பல இடத்துக்கு நம்ம ஏன் போகிறோம், ஏன் சந்திக்கிறோம், எதுக்கு இது நடக்குதுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி நடக்குதுங்க வராகி அன்னை நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். உங்களுக்கும் இதே ஃபீல் தான் சிஸ்டர், நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள், நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், சரிங்களா? இப்போது நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னென்னா, ஒரே ஒரு பச்சை பேனா. பச்சை கலர் இன்குடே ஒரு பெண்ணை மட்டும் நமக்கு தேவை. இந்த பெண்ணை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் வந்து எதுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பல பேர் நம்ம விளையாட்டாக வந்து சொல்லியிருப்போம், பணம் வந்து அப்படியே தண்ணி மாதிரி செலவழிக்குது, அம்மாலாம் உங்களை திட்டியிருப்பாங்க, பணம் என்ன மரத்துலையாக காய்க்குது, நினச்சப்பெல்லாம் வரக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா நம்மளை திட்டியிருப்பாங்க இல்லையா. உண்மையாகவே இந்த பரிகாரம் வந்துட்டு, பணம் தாங்க என்னோடய பிரச்சனை, பணம் இல்லாதங்காட்டி தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த பணம் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா என் லைஃபே மாறி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்கிங்கில் நம்மள பல பேரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பணம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்து நம்ம லைஃபை கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்பேற்பட்ட பணம் வந்துட்டு எனக்கு நினச்ச உடனே எனக்கு கிடைக்கணும்,
எனக்கு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கணும், இல்லை நான் கொடுத்த பணம் எனக்கு வரணும். இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க, செம்ம பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா இதுக்குன்னு வந்து சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த வார்த்தைகளை வந்து ஒன்றா நம்ம கண்ணால் பார்க்கணும் அல்லது நம்ம கையால் எழுதி வந்து அதை பார்க்கணும். டெய்லி வந்து இதை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பணம் லாக் ஆகிருக்கும் இல்லையா. நிறைய சகோதரிகள் சொல்கிறத நான் கேட்குறேன், லட்சக்கணக்கான பணம் வந்து வெளியே பிளாக் ஆகி நிற்குது, நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பணம் எனக்கு வரவே மாட்டேங்குது, பணம் அப்படியே பிளாக் ஆகி நிற்குதுன்னு சொல்கிறீங்கள. அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். அதே போல் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பணம் வேணும், எனக்கு இன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்தில் பணம் கிடச்சா பரவாயில்லன்னு நினச்சாலும் கூட இந்த விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்குங்க. ஒரு மந்திரம் போட்டது போல், ஒரு மேஜிக் மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு வந்துட்டு தீட்டு, நான்வெஜ் சாப்பிட்டேன், தலைக்கு குளிக்கலை, நான் இன்றைக்கி குளிக்கவே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடு வந்து இதை செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என் வீட்டில் இருக்க மார்க்கர், இது பச்சை கலர் மார்க்கர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மார்க்கரை எடுத்துட்டு உங்களோட இடதுகை உள்ளங்கையில் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதணும். இது வந்து பணத்திற்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. பணத்தை வந்து ஈர்த்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களோட இடதுகையில் வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போது இந்த ப்ரைஸ் மணி அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை என்ன பண்ணணும்னா உங்களோட உள்ளங்கையில், இடதுகை உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கோங்க. பச்சை நிற பேனா மட்டும்தான் பயன்படுத்தணும். சில பேர் வந்து டவுட்டுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணலாமா இதுதான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அப்படி வந்து பண்ண வேண்டாம். ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் படி கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அமையும். அதனால் பச்சை கலர் பேனாவால் இடதுகை உள்ளங்கையில் ப்ரைஸ் மணி அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை நீங்கள் எழுதி வச்சா மட்டும் போதும். இதை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி எழுதி வைக்கலாம், எந்திரிச்சிட்டு இப்படி எழுதி வைக்கலாம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கலாம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னு உங்கள் கையை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். இந்த ப்ரைஸ் மணி அதை வாயால் வந்து சொல்லணும், சரிங்களா. கண்ணில் பார்த்து ப்ரைஸ் மணி அப்படிங்கிறத வாயால் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை அடிக்கடி நம்ம கண்ணால் பார்த்து இதை நம்ம சொல்ல 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 உங்களுக்கு பணம் வந்து தானே உங்ககிட்ட வரும். ஏதாவது ஒரு பணம் வேணும்னு நினச்சி இதை நீங்கள் சொல்லலாம், இல்லை வரவேண்டிய பணம் வரணும்னு நினச்சி கூட இதை நீங்கள் செய்யலாம். எமர்ஜென்சியாக ஒரு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எழுதி முடிச்சுட்டு அந்த வார்த்தையை மட்டும் கண்டினியூவாக சொல்லிட்டுருங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலாம், வாயை திறந்து நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் என்ன சிச்சுவேஷனில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எமர்ஜென்சியாக இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும் சிஸ்டர், நான் இப்போ உடனே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு கூட வீடியோ பார்த்த உடனே ஒரு பச்சை கலர் பெண் எடுத்து ப்ரைஸ் மணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்கள் இடது உள்ளங்கையில் எழுதிட்டு இந்த வார்த்தையை வந்து இந்த சுவிட்சோட சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள். உங்களுக்கும் அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக வந்து நடக்குங்க. இது பல பேர் செஞ்சு அனுபவப்பட்டு சொன்ன ஒரு உண்மை. நிறைய இதை பற்றின குறிப்புகளும் இருக்குது, சரிங்களா. பல பேர் வந்து இதை அனுபவப்பட்டிருக்காங்க இந்த ஸ்விட்ச் போர்டு மூலமாக. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடை வந்து தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த 48 டேஸ்க்குள்ளவே எவ்வளவு பெரிய பணம் பிளாக் ஆகி நின்றிருந்தாலுமே, உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது பணம் பிளாக் ஆகிருக்கலாம், வெளியில் நின்றுருக்கலாம், இந்த மாதிரி லட்சக்கணக்கில் எவ்வளவு பணம் பிளாக் ஆகி இருந்தாலுமே அந்த 48 டேஸுங்கிறது அந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப சுலபமாக வந்து உடச்சிருந்துருங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஏன்னா பணத்தை வந்து இது கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம், கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாங்க, கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதிலும் 24 மணி நேரத்தில் பதில் கிடச்சிரும், சில பேர்த்துக்கு 2 மணி நேரத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஒரு அன்னன்னைக்கு வருமானம் வர ஒரு தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே எங்கிட்ட பணப்புழக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், பணம் நான் நினச்சப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும் ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் டெய்லியுமே இந்த வார்த்தையை உங்கள் இடது கையில் டெய்லியும் வெளியே கிளம்பும் போது எழுதிட்டு போங்க. எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை வாயால் சொல்லி இதை கண்ணால் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்யும் போது பணம் உங்ககிட்ட எப்போவுமே நிறைஞ்சிருக்கும், பல வழியில் பணம் உங்ககிட்ட வந்து சேருங்க. அழிஞ்சிருச்சு நல்லா கவலையே பட வேணாம், அழிஞ்சிருச்சுன்னா அதை நல்லா தண்ணி போட்டு அழிச்சிட்டு மறுபடியும் பெண்ணை வச்சு நம்ம எழுதிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை.
பல பேர் எங்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுங்க, எல்லாருமே நாங்கள் செய்யணும், ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, எல்லாருமே செய்யக்கூடிய எளிமையான விஷயத்த சொல்லிக் கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே செய்யலாம். ஸோ எல்லாரும் செய்யும்படியான ரொம்ப எளிமையாக சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம சேனலில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புறேங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.